வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மணிலா வாத்து குஞ்சுகள் பக்கத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நேரடியாக டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம். வர வழியில் பார்த்தோம் வாலிகண்டபுரம் ஹைவே பக்கத்தில் அந்த வாத்து கோழி குஞ்சுகள்லாம் போட்டிருந்தாங்க. சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனோம். இன்னைக்கு சனிக்கிழமை, வடலூரில் நல்ல மழை பெஞ்சதுனால வடலூர் சந்தை இல்லை. நாளைக்கு காலையில் பொன்மலையில் சந்தைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க போல். அதனால் இடையில வாத்து கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் தீனி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன டென்ட் மாதிரி அடித்து அது எல்லாத்தையும் அடைச்சி வச்சு அதுகளுக்கு தீனி கொடுப்பாங்க. நம்ம ரேட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே உங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் இங்கே என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நான் வந்ததுமே எதுக்காக இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா, இங்கே வான்கோழிகள் நிறைய ஒயிட் கலர் வந்துருந்தது. ஒயிட் கலர் வான்கோழிகள் கொஞ்சம் ரேரு தான் கிடைக்கிறது. இங்கே ரேட்டும் வந்து வான்கோழி மட்டும் கொஞ்சம் சீப்பாக சொன்னாங்க, மீதி எல்லாமே வந்து ரொம்ப ஹை ரேட்டாக தான் சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கிரிராஜா பேர் 400 சொன்னாங்க. இது கொஞ்சம் ரேட்டு நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியுது, சிக்கு சைஸு. ஆனால் கிரிராஜாவுக்கு இவ்வளோ விலை அதிகம்தான். அடுத்து அசில் கிராஸ்லாம் மூக்கு வெட்டி வச்சுருக்காங்க, கேட்டால் பெருவிடன்னு சொன்னாங்க. சரி நமக்கு தெரியாத மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டால் பேர் 800 சொன்னாங்க. இது எல்லாமே வந்து 1 கிலோ ரீச் ஆனது தான். அடுத்து பெக்கிங் பார்த்து சின்ன குஞ்சுகள் ஒரு 3-4 குஞ்சுகள் இருந்தது, அது வந்து 1 மாதத்து குஞ்சுன்னு சொன்னாங்க. பேர் 400 சொன்னாங்க. இது ரொம்பவே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு தோணுச்சு, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக வந்து கருங்கோழியும் ஃபேன்சி கோழி சில்பி அப்படிங்கிற கோழியும் வந்து ஒன்றாக விட்டுருந்தாங்க. கருங்கோழி வந்து 400 சொன்னாங்க, அந்த சில்பிங்கிறது 500 சொன்னாங்க பேர். அடுத்ததாக நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண வச்சது நாட்டு வாத்து, 2 வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒரு 4 மாதத்து வாத்தாகவும், இன்னொன்று வந்து ஒரு 2 மாதம் 1.5 மாதத்து வாத்தாகவும் வச்சுருக்காங்க. 2 மாதம் 1.5 மாதத்து வாத்து வந்து பேர் 500, இது வந்து பேர் 800 சொன்னாங்க. பெக்கிங் வாத்தோட விலையை கேட்டு தான் நான் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே ஆகிட்டேன். பேர் 1500 சொன்னாங்க. அப்புறம் இதை கூஸ் வாத்துன்னு சொன்னாங்க. அதனால் நண்பர்கள் வாங்கும்போது பெக்கினுக்கும் கூஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அடுத்ததாக வாத்துக்கள்லாம் வந்து ரொம்ப வசியாக இருந்திருக்கு மாட்டுக்கு. இங்கே நம்ம ஹைவே சைடில் ஃபுல்லாக பில்லுங்க நிறையா இருந்ததுனால அதை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து நிற்கிறனால எல்லாமே பயந்துட்டு போய் ஒரு மூலையில் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம அந்த சைடு போயிடலாம். இப்போ இந்த சைடு வந்தோம்னா அதான் நான் சொன்னது 2 மாதத்து வாத்துன்னு சொன்னதில்ல, அதுதான் இந்த சைடு வச்சுருக்காங்க. இதான் பேர் 500 சொன்னாங்க. ரொம்ப சின்னதாக இருந்தது. இது கறிக்காகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சில பேர் வந்து வாங்கிட்டும் போனாங்க, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி இந்த மாதிரி சந்தையில் போடுற இதெல்லாம் வாங்கலாம் அப்படின் அப்படின்னு கேட்டாங்க. வாங்கலாம், வீட்டுக்காக வாங்கி ஒரு பேர் 2 பேர் வாங்கி வளர்க்குறதுனா நம்ம சந்தையில் வாங்கிக்கலாம். இல்லை நான் பண்ண வைக்க போகிறேன்னா கண்டிப்பாக நம்ம சந்தையில் வாங்கி வளர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த எல்லா வகையான கோழி குஞ்சும் நம்ம சந்தையிலேருந்து வாங்கி வளர்க்கும்போது நிறைய டிசீஸ் வந்து அதுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து டம்ப் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு வாரம் 10 நாள் அது வண்டியிலேயே இருந்து சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வரும். ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட வந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படி அது வரும்போது 1-2 வாங்கும்போது அதுங்க நம்ம இடத்துல வந்து சரியாகிடும். அதே நம்ம அதிலே 10-20 அப்படின்னு வாங்கினோம்னா அதுங்களுக்கு ஒன்றுக்கு டிசீஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து டிசீஸ் பரவி எல்லாமே வந்து இறந்து போயிடும். அதனால உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ 1 பேர் 2 பேர் வீட்டுக்கு வாங்கி வளர்க்குறோன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக சந்தையில். கொஞ்சம் ரேட்டு பார்த்து பேசி வாங்கிக்கணும். அடுத்து இல்லை நான் பண்ண வைக்க போகிறேன் சந்தையிலேருந்து வாங்கி பண்ண வைக்காதீங்க தயவுசெய்து. இது நம்மளோட நண்பர் கூட ஒருத்தர் செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஒரு 20,000 கோழி குஞ்சு வாங்கி எல்லாமே வந்து இறந்துச்சு ஒரு 2 வாரத்தில். இங்கே நான் பார்த்ததுலேயே நம்ம வான்கோழி மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. 800 கிராமுக்கு மேலே இருக்கும் எல்லாமே. பேர் 900 தான் சொன்னாங்க. நம்ம 1 மந்த் குஞ்சே வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஓல்டு சிப்ஸோட ரேட்டு அதிகமாகிட்டே இருக்குது, வான்கோழிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. பாருங்கள் அந்த பைக்கும் அவங்களோட தான். பைக்கில் வந்து கின்னிக்கோழி குஞ்சுகள் மட்டும் வச்சுருக்காங்க, ஏன்னா இது வந்து வெளியே விட்டால் பறந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீராம் பிரைமை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.